வணக்கம். மூணு வாரங்களுக்கு பிறகு உங்களை சந்திக்கிறேன். சரி, அது ஒன்றும் இல்லை. இதை ஆப்ரேட் பண்ணுறவங்க அப்படியே சகோதர பாசம் மிஞ்சி உடன்பிறப்பை பார்க்க போயிட்டாங்க. அதனால் எனக்கு பேச மட்டும்தான் தெரியும். அதனால் ஜாம் ஆயிட்டேன். அதுவும் ட்வின்ஸா, ஒட்டி பிறந்த சகோதரிகள். போராமல் டாக்டர் வெட்டி பிரிச்சுட்டா இருப்பாருங்களேன். அதனால் இதெல்லாம் உருஸ் பண்ணுற டாக்டர் கண்மணியை டாக்டர் பூவலியை பார்க்கறதுக்கு போயிட்டாங்க. அதனால் நான் ஜாம் ஆயிட்டேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ திரும்ப வந்துட்டாங்க. திரும்ப உங்களை இம்சப்படுத்துறதுக்கு நான் வந்துட்டேன். சரி, ஆரம்பிப்போம். நம்மளோட இம்சையை ஆரம்பிப்போம். சரி, வேற ஏதாச்சும் கமெண்ட் போடுவீங்க? ஜோதிடம் சம்மந்தமான கேள்விகள் இருக்கும், பதில் சொல்லலான்னு பார்த்தேன். ஒரு கேள்வியும் இல்லை. ஜோதிடம் சம்மந்தமாக இருந்துச்சுன்னா இல்லை, ஒரு கால் உங்களுக்கு பொறுமை இழந்துட்டீங்க போட்டிருக்கு. நான் ஜோதிட சாஸ்திரத்தில் உங்களுக்கு மச்ச சாஸ்திரம் பற்றி சொன்னேன், சமுத்திரிகா லட்சணம் பற்றி பேசினேன், அதை அடுத்து என் கணிதம் பற்றி பேசினேன். ஓகே, அதையும் தாண்டி ரேக சாஸ்திரத்தை பற்றி பேசினேன். இப்போ வேத ஜோதிடம் பற்றி கிரக அடிப்படையில் பேசுகிற ஒரு எண்ணம்னுச்சு. உங்களுக்கு யாரும் அதை பற்றின கேள்விகள் இல்லைனாலும் அதை அப்படியே விட்டுட்டு, ரொம்ப நாள் ஆச்சு. இது வந்து பாடத்தில் தொடங்கினது, இடைவேளை செய்ய தொடங்கினதுலேயே காலம் ஓடிடுச்சு. இடைவேளை இசையை நிறுத்திட்டு கொஞ்சம் இந்த பாடத்துக்கு திரும்புவோம், ஃபம் ஃபைவ் பாடத்துக்கு திரும்புவோம். இதில் கொஞ்சம் ஹெவியாக மாணவர் ஃபீல் பண்ணுறதே அந்த செய்யுள் பகுதியும் அந்த இலக்கணமும் தான். அதனால் முதல் அந்த செய்யுள் பகுதி குறித்து பார்க்கலாம். இந்த செய்யுள் பகுதியில் எடுத்துக்கிட்டால் சின்ன அளவில் இருந்த செய்யுள்கள்லாம் சொல்லிட்டு தொடக்கத்தில் சொல்லியிருப்பேன். நீங்கள் அதில் பார்க்கலாம். எஸ்பிஎம்னு போட்டிருக்க பகுதி தட்டி பார்த்தா தெரியும். தொடக்க நிலையில் எஸ்டிபிஎம்க்கும் இடையில் பாடம் போட்டேன், அதை நிறுத்தி வச்சுருக்கேன். இப்போ இன்றைக்கி திரும்பவும் எஸ்பிஎம்மில் ஒரு பகுதி ஒரு பாடலை எடுக்கிறேன் நான். இது வந்து எஸ்பிஎம்க்கு மட்டும் இல்லை, வாழ்வியலுக்கே தேவையாக இருக்கும். ஒரு சிலர் இந்த பேச்சு போட்டியில் கலந்துக்கிற ஆர்வம் உள்ளவங்க, இந்த மேடை பேச்சு அது இதுன்னு உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த பாடல் ரொம்ப தேவையாக இருக்கும். ரெண்டாவது, இது அடிப்படை வாழ்வியல் பாடத்தை குறித்தது. அதனால் இந்த பாடத்தை கொஞ்சம் நிதானமாக தான் போடணும்னு அப்படியே ஆற போட்டு வச்சிருந்தேன். இன்றைக்கி தான் அதுக்கு நேரம் வந்திருக்கு. இன்றைக்கி அந்த பாடத்தை பற்றி பார்க்கலாம். சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்கிறது எட்டு தொகை பத்து பாட்டுன்ட்டு ஒரு பதினெட்டு நூல்கள். இதை பதினேழு மேல் கணக்கு நூல்னு சொல்லுவாங்க. அது அகம்புறம்னு ரெண்டாக பிரித்து பார்க்கலாம். இந்த எட்டு தொகை எடுத்துக்கிட்டிங்கன்னா எட்டு தொகை நூல்கள், நானூற்றி பத்து புலவர்கள் பாடின பாடல்கள் தொகுக்கப்பட்டது. அந்த எட்டு தொகையில் காதலை பற்றி ஒரு அஞ்சரை புத்தகங்கள் பேசுது, வீரத்தை பற்றி ரெண்டு புக்கு பேசுது, கடவுளை பற்றி ஒரு அரை புக்கு தான் பேசுது. இவ்வளோ தான் அதோட கருப்பொருள். சங்க இலக்கு எட்டு தொகை எடுத்துக்கிட்டிங்கன்னா காதல், வீரம், கடவுள், அவ்வளவு தான். இதில் இந்த வீரத்தை பற்றி பேசுகிற ரெண்டு புக்கில் ஒரு புக்கு புறநானூறு, இன்னொன்று பதிற்று பத்து. இந்த புறநானூறுலேருந்து ஒரு பாடல் வந்து ஃபம் ஃபைவ் வச்சுருக்காங்க. இந்த பதிட்டு பத்துலேருந்து ஒரு மூன்று பாடல்களை ஃபம் சிக்ஸ் வச்சுருக்காங்க. அது வேறு, அதை பற்றி நம்ம பேச வேணாம். இப்போதைக்கு ஃபம் ஃபைவ். இந்த புறநானூறுலேருந்து ஒரு பாடல் ஃபம் ஃபைவ்க்கு வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னேன். அதாவது கனியன் பூங்குன்றனார் அப்படின்ற ஒரு பாடின பாடல், அதாவது யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு. இந்த வாசகம் ரொம்ப லோக்கலாக நீங்கள் கேட்டு கேட்டு பழகியிருப்பீங்க. அதனால் இந்த பாடல் வச்சுருக்காங்க. இது வாழ்வியல் கருத்துக்கள் என்னெல்லாம் இதில் புதஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம இந்த பாட்டை படித்தா தெரிஞ்சுக்கலாம். பெரும்பாலும் இந்த மேடை பேச்சில் அந்த எழுத்துலலாம் நான் பார்த்த வரைக்கும் நுனிப்புள் மேயர் மாதிரி தான் இருந்துச்சு. குறை சொல்கிறேன்னு தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. ஒரு நான் விளங்கிட்டதை சொல்கிறேன். யாதும் ஊரே யாவரும் கேளியர், இந்த இந்த ஒரு வரி தான். அடுத்த வரி என்னன்னு கேட்டால் கூட தெரியுமான்னு சந்தேகம்னா ரொம்ப பேர்த்துக்கு. ஓகே, ஒரு சிலர் அந்தாட்டை பார்த்தீங்கன்னா தீதும் நன்றும் பெருத்தர வர இந்த ரெண்டு வரி, அதுக்கு அந்தாட்டு என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா யாருக்கு தெரியும்? எல்லாம் சொல்றாங்க, நானும் சொல்றேன். அப்படிதான் எல்லாம் பேசப்படுறதா இருக்கு. நானும் கேட்டிருக்கேன் மேடை பேச்சலுக்கு. அதுவும் இந்தியால இருந்து வர்ற பல பேச்சல் சிலர் சிறப்பா இருக்காங்க. பல பேச்சல் இப்படியே வாயிலேயே வட சுட்டு போறவங்கலாம் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். சரி, அது ஒரு பக்கம் இருக்கு. நம்மளாச்சும் பூர்ணமா தெரிஞ்சுக்கும், அதை உள்ளர்த்தத்தோட தெளிவுபட தெரிஞ்சுக்கும். இப்ப இந்த பாட்டை எடுத்துக்கிட்டா எப்படி நம்ம பார்க்க போறோம்ட்டு உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் அதை பூரணமா, அது எந்த அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்குன்னு முழுமையா தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம எழுதுறதுக்கு ஒரு பாதியாச்சும் செய்தி கிடைக்கும் நமக்கு. சரி, நம்ம முதல் பாடலை படிச்சிடுறேன், கேளுங்க. அப்புறமே நம்ம பாடல் குறித்து பார்ப்போம். ஓகே. யாதும் ஊரே யாவரும் கேளிர், தீதும் நன்றும் பிறதர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன, சாதலும் புதுவதன்றே, வாழ்தல் இனிதென மகிழ்ந்தன்றும் இளமே, முனிவின் இன்னாதென்றலும் இளமே,
மின்னொடு வானம் தன் துளி தலை ஆனாது கல்பொருது இறங்க மல்லர் பேர் யாற்று நீர்வழிப்படும் புனைபோல் ஆறுயிர் முறைவழிப்படும் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தனம் ஆகலின் மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனிலும் இளமே. முக்கியமா அந்த கடைசி ரெண்டு வரியை தான் நோட் பண்ண வந்தாங்க. சரி, இப்ப இந்த பாடலை பத்தி நம்ம பார்ப்போம். ஓகே, இந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். யாதும் ஊரே யாவரும் கேளீர். வரி வரியா சொல்றேன், கவனமா கேளுங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர். யாதும் ஊரே, எல்லாம் நம்பூர் தாண்டா ராஜா அப்படின்றாங்க. எல்லாம் நம்பூர் தான்ட்டு அப்படிதான் இருக்கு. சில இடத்துக்குலாம் போய் பாருங்க, சில தாமனுக்கு எழுதியிருப்பான் போட்டு, தமனினி அடலா தமன் அண்டான்னு இருப்பான். எங்க கொண்டா கிராண்டன்னு கேட்டு பாருங்க, கொடுக்க மாட்டான். ஓகே, நான் கூட ஒரு முறை கேளுக்கு போயிருந்த சமயத்தில் மியூசியம் பக்கத்தில் பின்னால் இருந்த கார்டனுக்கு போயிருந்தேன். தாமனுக்கு அந்த ஏரி இருக்கே, அதில் படகு ஓட்டுறதுக்குன்னு அப்போ போயிருந்தப்ப அங்கே எழுதிருச்சு, தமனினி அடலா தமன் அண்டான்ட்டு. நான் பயந்துட்டேன், பாடுறா நமக்கு தெரியாமல் அப்பா எப்பயும் வாங்கி போட்டு வச்சிருக்காரு, நம்மக்கிட்ட சொல்லவே இல்லைன்ட்டு. இங்கே கொண்டா கிராண்டன்னா கொடுக்க மாட்டுறானுங்க. சரி, விட்டுருவோம். இப்போ அந்த மாதிரி தான் இருக்கு இந்த பேச்சு பார்த்தா. யாதும் ஊரே, எல்லாம் நம்ம ஊர் தானா. ஓகே, யாவரும் கேளீர், எல்லாம் நம்ம சொல்ல கேளீர். கேளீர் அப்படின்னா கேளுங்கன்னு அர்த்தம். இது வந்து கேளீர் புரியுது. கேளீர்னா உறவினர்னு அர்த்தம். கேண்மை அப்படின்னா நட்பு உறவுன்னு அர்த்தம். அப்போ கேண்மை கேளீர், கேண்மையை உடையவர் கேளீர் அப்படின்னு அர்த்தம். நட்பை உடையவர் உறவை உடையவர் கேளீர். யாதும் ஊரே யாவரும் கேளீர், எல்லாம் நம்ம ஊர் தாண்டா, எல்லாம் நம்ம சொந்தக்காரங்க தாண்டா. தமிழ் ஒரு பழமொழி இருக்கு, தொட்டு தொட்டு பார்த்தா தொட்டியும் சொந்தக்காரன்னு சொல்லுவாங்க. அதாவது உறவு முறையை நீங்க அப்படியே தொட்டு பார்த்துக்கிட்டே போனீங்கன்னா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்த வகையில எல்லாம் சொந்தக்காரன் ஆயிடுவான். அதனால தமிழ்ல ஒரு பழமொழி, தொட்டு தொட்டு பார்த்தா தொட்டியும் சொந்த, தொட்டின்னா தொழலங்கம் வேணுங்களா, அவங்க கூட நம்ம சொந்தக்காரன் தான், அப்படிதான் வருவான் சொந்தத்துல அப்படின்னுட்டு ஒரு பழமொழி. சரி, இந்த செய்யுள், இந்த பாடலை வந்து நல்ல அடிப்படையாக உற்று நோக்கணும். எல்லாம் நம்ம ஊர் தான், எல்லாம் சொந்தக்காரன் அப்படின்னா எப்படி எல்லாம் நம்ம ஊராகும்? ஒரு ஏக்கர் நிலம் கூட இல்லை நம்மளுக்கு. எல்லாம் நம்ம ஊர் தாண்டா, எல்லாம் நம்ம சொந்தக்காரன் தாண்டா அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா, இவரும் சாதாரணமான ஒரு பாடினவர் வேணுதா, கனியன் பூங்குன்றனார் அப்படின்னு. இந்த கனியன்றது இந்த ஜோதிட கலையில் மண்டையாக இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். கணித்தல், கணிச்சு சொல்கிறது. ஓகே, அப்போ அந்த ஜோதிட சாஸ்திரமே எந்த வகையில் வந்திருக்கும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த பாட்டை வந்து நம்ம ஆய்வு பண்ணும், முழுமையாக ஆய்வு பண்ணும் அப்படின்னாக்கா இந்து தர்ம அடிப்படையில் தான் ஆய்வு பண்ண முடியும். அதாவது இந்து தர்மத்தின் சைவ சித்தாந்த அடிப்படையில் தான் ஆய்வு பண்ணும். வேறு இந்து தர்மம் சைவ சித்தாந்தம் மறுபிறவி தத்துவத்தை பற்றி பேசுது, சமணமும் பேசுது, புத்திசமும் பேசுது மறுபிறவி தத்துவத்தை. இஸ்லாமும் கிறிஸ்டியனும் மறுபிறவி தத்துவத்தை பற்றி அங்கே பேசப்படலை, இந்துவிசம் தான் பேசுது. அப்ப அந்த மறுபிறவி தத்துவத்தின் அடிப்படையில் இதை ஆய்வு பண்ணோம்னா தான் அந்த ஆயுதத்தை கொண்டு வேணுங்க அந்த மெத்தடாலஜி வச்சுட்டு இதை ஆய்வு பண்ணோம்னா தான் இதோட உண்மையான பொருள் தெரியும், இந்த பாட்டோட உண்மையான பொருள் தெரிஞ்சுக்க முடியும். மறுபிறவி தத்துவத்தின் அடிப்படையில் இந்த பாடல் அமைஞ்சிருக்குன்றது தான் அதோட அடிப்படை உண்மை. சரி, யாதும் ஊரே, எல்லாம் நம்ம ஊர் தாண்டா அப்படின்றாரு. எப்படி எல்லாம் நம்ம ஊராகும்? இப்ப நம்ம நீங்க எங்க இருக்கீங்கன்னா, என் நாடு மலேசியா, மலேசியா எங்கள் நாடு, என்னமோ கிராண்டுக்கு பேரில் இருக்கிற மாதிரி அப்படிதான் பேசுறீங்க எல்லாரும். ஓகே, கட்டுரை எழுதுனா அப்படிதான் எழுதுறீங்க, என் நாடு என் நாடு அப்படின்றீங்க. ஓகே, நல்ல வேலை அகோங் காதில் உழுவுல, சுல்தான் காதில் உழுவுல, உழிச்சுன்னா வித்இன் 24 hours கிளுவார்டனுங்கிற சயானிருவர். நல்ல வேலை அவருக்கு தெரியாம தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், எழுதிக்கிட்டு இருக்கோம். அவருக்கு தமிழ் படிக்க தெரிஞ்சுன்னா அம்பேல் தான் நம்ம. ஓகே, எங்கள் நாடு மலேசியா அப்படின்ட்டு எவ்வளோ வசனம் பேசுகிறோம். சரி, இப்ப இந்த பிறப்புல எங்கள் நாடு இது மலேசியா, போன பிறப்புல நீங்க எங்க பிறந்தீங்க? ஓகே, போன பிறப்பு எங்க பிறந்தீங்க? அப்ப அந்த நாட்டு சொல்லியிருப்பீங்களா இது எங்கள் நாடு அப்படின்ட்டு, அதுக்கு முந்தின பிறப்பு, அதுக்கு முந்தின பிறப்பு. சரி, இப்ப பிறப்புன்னு வந்த உடனே இன்னொரு செய்தியும் தெரிஞ்சுக்கோ நாங்க. அப்ப மனிதனுக்கு மறுபிறப்பு இருக்கா, எத்தனை பிறப்பு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. மறுபிறப்பு தத்துவத்தில் தான் இந்து சமயமே இயங்குதுன்னு சொன்னேன். இஸ்லாமும் கிறிஸ்தியனும் மறுபிறப்பை நம்பலை. இப்போ கிறிஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பைபிளை திறந்தீங்கன்னா என்ன சொல்லுது, பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம் பண்ணியா இந்த ஃபைல்குள்ளே செத்து தொலை, முடிஞ்சு போச்சு, மறுபிறப்பு பற்றி அங்கே பேசலை. பகவத்கீதை திறந்தீங்கன்னா பாவத்தின் சம்பளம் ஜனனம் அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த பாவம் பண்ணியா இந்த பிறந்து நீ செஞ்ச பாவத்தை நீயே அனுபவி அப்படின்னு சொல்லுது. அங்கே பகவத்கீதை நீங்கள் என்னெல்லாம் புரட்டி புரட்டி பார்த்தீங்கனாலும் அங்கே மறுபிறப்பு தத்துவம் தான் பேசப்படுது ஒழியோ, சொர்க்கம் நரகத்தை பற்றி ஒரு செய்யணும் இல்லை. மொத்தம் 700 ஸ்லோகம்,
ஒரு ஸ்லோகத்தில் கூட மறுபிறவி தத்துவம் அங்கே ஐ மீன் சொர்க்கம் நரகத்தை பற்றி பேசப்படலை பகவத்கீதையில். நானும் குறைஞ்சி ஒரு 50-60 முறை புரட்டியிருப்பேன் கீதை. ஒவ்வொரு ஸ்லோகமாக என்னதான் சொல்கிறார் இந்த ஆள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஆக இப்படி ஒரு ஒரு ஸ்லோகமும் இல்லை, அதாவது சொர்க்க நரகத்தை பற்றி இல்லை, அங்கே மறுபிறவு தத்துவம் தான் பேசப்பட்டிருக்கு. பைபிளில் மறுபிறவு தத்துவம் இல்லை, பாவம் பண்ணியாக செத்து தொலை, இது வந்து பாவம் பண்ணியாக மீண்டும் பிறந்து நீயே அனுபவி நீ செஞ்ச பாவத்தைன்னு சொல்லுது. இதுதான் பகவத்கீதை. பகவத்கீதையில் நான் படித்த வரைக்கும் எந்த இடத்துலையும் எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாகவே நடக்கும் அப்படின்ட்டு ஒரு வாசகம் கூட இல்லை. இதுதான் அப்பட்டமான உண்மை. இப்படிப்பட்ட ஒரு ஒரு வாக்கியம் கூட அங்கே இல்லை. நான் தமிழ்லையும் படிச்சுட்டேன், சமஸ்கிருதத்துலையும் படிச்சிட்டேன் முழுமையாக. அதோட அடிப்படை உணவு அந்த வார்த்தையோட உள்ள உள் உயிரோட்டமாக படிக்கணுன்றதுக்காக சமஸ்கிருதத்துலையும் படித்தேன். ஓகே, கொஞ்சம் தெரியும்னு வச்சுக்கோங்க, ஆய்வுக்காக படித்தேன். ஒரு வரி கூட இல்லை. ஓகே, இப்படி ஒரு வரி கூட, அதாவது வள்ளுவர் சொல்றாரு, எப்பொருள் யார் யார் வாய்க்கணும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, ரெண்டு குரல் சொல்லியிருக்காரு. அறத்துப்பாளில் ஒன்று பொறுப்பாளில் ஒன்று சொல்லியிருக்காரு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்படி இல்லை. சரி, அப்படி கீதையில் சொல்லியிருக்குன்னா அதை அப்படியே அப்ளை பண்ணுவோம். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. குட், போன வருஷம் கொரோனா வந்துச்சு, நன்றாகவே வந்தது. எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது. இப்போ ரெண்டாவது அலை கொரோனா அலை சும்மா தூக்குது, 6,000, 7,000, 10,000 போகும் போல் இருக்கு, தூக்கிட்டு இருக்கு, நன்றாகவே நடக்கிறது. பகு சபை வச்சுக்கும், எது நடக்க இருக்கிறதோ அது நன்றாகவே நடக்கும். நாட்டையே சூச்சி பரிசை பண்ணாலும் நன்றாகவே நடக்கும், கவலைப்படக்கூடாது நம்ம. எனக்கு எது சொல்லிட்டேன், இப்போ எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது தான். இந்தியாவில் கங்கை ஆற்றுல மிதக்குது பணம், கொரோனா நோயாளிகள் சத்தம் வந்தால் நாரிக்கிட்டு இருக்கு, மேந்துக்கிட்டு இருக்கு. யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம், செய்தி இந்தியா செய்தியிலையும் பார்க்கலாம். அப்போ கீதையில் கண்ணன் சொன்னது ஓகே, நம்ம அதை பற்றின ஒன்றும் இதுன்னு கூடாது. எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது, அப்படின்னா ரியாக்ஷன் எடுக்கக்கூடாது. இப்போ கவர்மெண்ட் வந்து கெஃபேலாம் போடக்கூடாது, எம்சிஓலாம் போடக்கூடாது. அப்போ கீதைக்கு எதிர்ப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு, இது தப்பு தானே? இந்திய அரசாங்கமும் தப்பு தானே பண்ணுது? எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது தான். எவனும் ஒருத்தன் அவன் படித்து விளங்கிக்கிட்டத அவன் விலங்கிட்டதை இப்படி வாசகமாக எழுதி பணம் சம்பாதிக்கிறதுக்கு அதையும் பிஸ்னஸ் ஆக்கிட்டான். இன்னைக்கு பாருங்கள், பல வீடுகளில் இந்த வாசகம் எழுதப்பட்டதை கண்ணாடி போட்டு மாட்டி வச்சிருக்க அளவுக்கு போயிடுச்சு, வியாபார பொருள் ஆக்கிட்டான். விலங்கிட்டு அப்படி கொடுக்கறது மரபு தான். இப்போ கீதையிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாவத்தின் சம்பளம் ஜனனம்னு அங்கே எழுதப்படலை. பாவம் செஞ்சியா அதை நீ மீண்டும் பிறந்து அனுபவிக்கணும்னு அப்படி தான் எழுதப்பட்டிருக்கு அந்த மொழியில், வடமொழியிலும் அப்படி தான், அந்த வியாக்கரணம் தமிழில் சமணம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. நான் அதை சுருக்கி அந்த மரணம் ஜனனம் நம்ம எதுகை மோனையோடு சேர்த்து சொல்கிறேன், மரபில் சொல்கிறேன். ஆனால் இது வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச எப்படி இல்லை, இவன் எப்படி விளங்கிட்டான்னு எனக்கு தெரியல. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது அப்படி எந்த ஸ்லோகத்தை வச்சு இப்படி புரிஞ்சுக்கிட்டு எழுதுனான்னு எனக்கு தெரியல. அப்போ சொல்லப்பட்டு உடனே கீதையில் சொல்லியிரு, கீதையில் சொல்லியிருக்கேன், எங்கே திறந்து பாரு. எவனும் திறந்து பார்க்கறதா இல்லை, எவனா சொன்னால் ஆமாம் ஆமாம் சாமி அப்படின்ட்டு, ஸோ ஆமாம் சாமி அப்படின்ட்டு அந்த மாதிரி சொல்கிற கேஸாக இருக்கு. இதே போல் தான் ஒன்று பார்த்தேன் நான், கம்பர் ராமாயணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ராமாயணத்தில் கம்பர் சொன்னாராம், அதாவது என்னன்னு சொன்னாரான் கம்பர், அதாவது கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் லங்கை வேந்தன். அதாவது ராமருக்கும் ஆரவனுக்கும் போர், முதல் நாள் போர் ஏற்படுது யுத்த காண்டத்தில். அந்த போரில் முதல் நாள் போரில் ஆயுதங்கள்லாம் இழந்து ராவணன் அப்படியே தனி மனிதன் நின்ன உடனே ராமர் சொல்கிறார், எல்லாத்தையும் தொலைச்சிட்டு நிற்கிற, பலகீனமாக இருக்க, அதனால் இன்னைக்கு போய் வேணுதா, இன்று போய் நாளை வா, உடம்பு தேத்திக்கிட்டு வச்சு நீங்கள் போய் சூப்படிச்சுட்டு உடம்பு தேத்திக்கிட்டு வானார், இன்று போய் நாளை வா ஆ அப்படின்னு சொன்னார். அது எழுதப்பட்டிருக்கு. ஆனா உடனே அது கம்பர் எப்படி எழுதியிருக்காரு, கம்பர் எப்படி கடன்பட்டா நெஞ்சம் போல் கலங்கினால் அங்கே வேணும் எழுதினாரு. நானும் தேடி தேடி பார்த்துட்டேன், ஒரு 10-15 ட்ரிப்பு புரட்டி புரட்டி பார்த்தேன் கம்பராமாயணத்தை. அதுவும் இந்த உத்தகாண்டத்தை ஒரு 20 முறையாச்சும் புரட்டி பார்த்துருப்பான். அதுவும் அந்த இதில் ஒரு வரி கூட இப்படி இல்லை. பிறகுதான் தெரிஞ்சு இதை பாட்டை உள்வாங்கின ஒருத்தன், அவன் ஜோதிட சாஸ்திரம் எழுதின ஒருத்தன், அவன் ஜோதிட அலங்காரன்ற நூலில் அவன் அந்த கிரகங்கள் இங்கிருந்தா இப்படி இருக்கும், இங்கிருந்தா இப்படி இருக்கும்னு அதுக்கு எடுத்துக்காட்டு காட்டுறதுக்காக, தோல்வியை எந்த கிரகம் தோல்வி ஏற்படுத்துது, அந்த மனோநிலையை எப்படி கொண்டு வரும்ன்றதுக்கு
ஓகேவா? அந்த அது இந்த ஆறாவது கட்டமும் இந்த சந்திரனையும் தொடர்பு படுத்தி, இந்த மனநிலையை சந்திரனை தொடர்பு படுத்தியும், இந்த தோல்வி அந்த நோய் இதெல்லாம் ஆறாவது கட்டத்தையும் லக்னத்துக்கு ஆறாவது கட்டத்தையும் தொடர்பு படுத்தி பேசுறது ஒரு மரபு, அது ஜோதிட சாஸ்திர விதி. அந்த அடிப்படையில் அவன் என்ன சொன்னா, கடன் பட்டார் நெஞ்சம் போல், ஓகே கடன் அதாவது கடன் கொண்டார் நெஞ்சம் போல், கடன் பட்டார் இருக்கல, கடன் கொண்டார் நெஞ்சம் போல் கலங்கின இலங்கை வேண்டன்ட்டு அந்த ஜோதிட அலங்கார நூல்ல அவன் எழுதுனான். அதை எடுத்துக்கிட்டு உடனே கம்பர் பாடினாரு, கம்பர் பாடினாருந்து கதை சொல்ற கதையா இப்படியே போ, சரி இது விட்டோம்னா திசை மாறி போற மாதிரி ஒரு விளக்கம், இது எங்கே நிப்பாட்டிக்கும். அதனால எப்பொருள் யார் யார் வாக்கியும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பு தரிக்கும்னு சொல்லியிருக்காங்க, நம்ம அதை உணரணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதனால கம்பர் சொல்ல ராமாயணத்துல. இதே போல கீதையிலும் இப்படி சொல்லல, எவனும் அவன் விலங்கிட்ட கோணத்துல அப்படி எழுதி வச்சிருக்கேன், அதையும் வணிக பொருள் ஆக்கிட்டேன். இன்னைக்கு எதை தொட்டாலும் வணிக பொருள் தானே, ஓகே. நாயும் வணிக பொருள், பேயும் வணிக பொருள். எனக்குதான் பேய் ஆட்டலாம், பேய் ஓட்டுறான்னு சொல்லலாம், பணம் பறிக்கிறானுங்களே, எல்லாமே இன்னைக்கு வணிக பொருள் ஆயிடுச்சு. சரி அதை விட்டுருவோம். அதனால அந்த வாசகத்தையும் வணிக பொருள் ஆக்கிட்டான். இதெல்லாம் இருக்கட்டும், மறுபிறவி தத்துவம்லாம் இப்ப வருவோம். அப்ப இந்துவிசம் மறுபிறவி தத்துவத்தை பத்தி பேசுது, மறுபிறவி நம்பிக்கை இருக்கு இந்துவிசம். இந்த மறுபிறவி நம்பிக்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா, வள்ளுவர்ட்ட கேட்டீங்கன்னா மறுபிறவி இருக்கான்ட்டு அவர் ஒரு குரல்ல என்ன சொல்றாரு, ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்தின்றார். ஒரு பிறப்புல ஒருத்தன் படிக்கிற படிப்பு அவன் எடுக்கிற பிறவிகள் தோறும் தொடர்ந்து வருன்றாரு, அப்படின்னா மறுபிறப்பு இருக்குன்னு சொல்றாரு அவரு. அவன் எடுக்கிற பிறவி தோறும் தொடர்ந்து வருமா, ஒரு பிறப்புல ஒருத்தன் படிக்கிற படிப்பு அவன் எடுக்கிற பிறவி தோறும் தொடர்ந்து வரும் அப்படின்றாரு. அப்ப போன பிறப்புல நம்ம படிச்சோம்னா இந்த பிறப்புல ரொம்ப அறிவாளியா இருப்போம், கல்வியில சிறந்திருப்போம். போன பிறப்புல படிக்காம இருந்திருக்கலாம், ஸ்கூல் பக்கமே போகாம இருந்திருக்கலாம், அப்படின்னா இந்த பிறப்புல கொஞ்சம் படிக்கிறதுக்கு கஷ்டப்பட வேண்டியிருக்கும், படிச்சது விளங்காது, விளங்குன மறந்து போற சூழ்நிலாம் இருக்கும். இதுல இருந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் யார் யார் போன பிறப்புல படிச்சீங்க, யார் யார் படிக்கல அப்படின்ட்டு. ஒரு சிலர் உங்களுக்கே தெரியும், உங்க கல்வி திறமையை வச்சு யோசிச்சு பாருங்க, போன பிறப்பு எதுவும் ஸ்கூல் பக்கம் ஒதுங்குனீங்களா, இல்ல ஸ்கூல் பக்கமே போகலையா, இதெல்லாம் இதுல ஒன்னும் உள்ள போனோம்னா ஒன்னும் பல கதைகள் சொல்லலாம், அது ஒரு பக்கமா இருக்கட்டும். நம்ம அடிக்கடி தசை மாறி போற மாதிரி இருக்கு, கொஞ்சம் அப்படியே நகர்வு நம்ம. அப்ப வள்ளுவர் இப்படி சொல்றது வச்சு பார்க்கும்போது மறுபிறவி இருக்குன்னு அர்த்தம், ஓகே. இந்த மறுபிறவை பத்தி பேசும்போதே நம்ம ஒண்ணு சொல்லிடலாம், நிச்சயமா திருக்குறளை எழுதினவரு ஒரு இஸ்லாமியரோ கிறிஸ்தவராவோ இருக்க முடியாது. ஒரு கிறிஸ்தவரோ இஸ்லாமியரோ திருக்குறளை எழுதவில்லை, ஏன்னா இஸ்லாம்லயும் கிறிஸ்தவத்திலையும் மறுபிறவை நம்பிக்கை இல்லை. அந்த மறுபிறவை நம்பிக்கை இல்லாதவர்கள் இப்படி ஒரு குறளை எழுதியிருக்க வாய்ப்பு இல்லை. அதனால கிறிஸ்தவர்கள் சொல்ற ஓ வள்ளுவர் கிறிஸ்தவர் தான், வள்ளுவர் முஸ்லீம் தான் இந்த கதை சொல்றதுலாம் இங்க செல்லுபடி ஆகாது. இந்த ஒரு குரலை வச்சே அந்த கருத்து தவறுன்னு நம்ம சொல்லிடலாம். சரி அதை விட்டுட்டு அந்தாட்டு நகருவோம், இப்ப விட்டு இடத்துக்கு வருவோம். அப்ப உயிர்களுக்கு பிறப்பு இருக்கானா, ஒரு எடுக்கிற பிறவி தோறும்னு சொன்னாரு, ஏழும் ஓகே, ஒருமைக்கான தான் கற்ற கல்வி ஒருவருக்கு ஏழுமையும் ஏமாப்படுத்தின்றார். ஏழுமையும் ஏழும் பிறவிகள் தோறும்ன்றார். இந்த ஏழுன்னு உடனே ஏழு பிறப்பு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள், உயிர்களுக்கு ஏழு பிறப்பு இருக்குன்ட்டு. அதையும் எந்த கோணத்துல சொன்னாங்கன்னா, இந்த ஓர் அறிவு ரெண்டு அறிவுன்னு சொல்றது, ஓர் உயிர் ரெண்டு உயிர்னு சொல்றதுலாம் இந்த அடிப்படை தான். இந்த தாவரங்கள் ஓர் உயிர், நீந்துவனெல்லாம் ரெண்டு அறிவு, வேணுங்களா, தாவரங்கள் ஓர் அறிவு, நீந்துவன ரெண்டு அறிவு, ஊர்வன மூணு அறிவு, பரப்பன நாலு அறிவு, விலங்குகள் அஞ்சு அறிவு, மனிதர்கள் ஆறு அறிவு, அப்ப மனித முடிஞ்ச தேவர்கள் ஏழு அறிவு, அப்ப ஏழு பிறப்பு. அப்ப விலங்குல இருந்து ஒரு ஒரு பிறப்பா மனிதன் பூர்த்தி அடைகிறது ஏழு பிறப்பு எடுக்கணும்னு சொல்ற மரபு. இப்படி இது வந்து புராண அடிப்படையில வந்தது. இந்த ஆறு உயிரை பத்தி அடுத்த பாடல்களையும் உங்களுக்கு பாடத்துக்கு வச்சிருக்காங்க, தொல்காப்பியத்திலிருந்து ஒண்ணு, ஓகே. அது நீங்க பாத்தீங்கன்னா இப்படி ஒழிக்கும், ஒன்றறிவு அதுவே, உற்றறிவு அதுவே, இரண்டறிவு அதுவே அதனோடு நாவே, மூன்றறிவு அதுவே அவற்றோடு மூக்கே, நான்கறிவு அதுவே அவற்றோடு கண்ணே, ஐந்தறிவு அதுவே அவற்றோடு செவியே, ஆறறிவு அதுவே அவற்றோடு மனநே, நேர் இதன் உணர்ந்தோ நேரிப்படுத்தினரேன். இதை நான் வேணா அடுத்த கிளாஸ்ல இதை பாடமா ஓட்டுறேன், இப்ப இது இருக்கட்டும். இப்படி ஓர் அறிவு ரெண்டறிவு மூணு அறிவுன்ட்டு அவர் வந்து அறிவியல் பூர்வமா பேசுறாரு தொல்காப்பியர். இப்ப நான் சொன்னது புராண மரபு அடிப்படையில் சொன்னேன். இப்படி ஏழு பிறப்பு கணிக்கிறது இருக்கு, இது சரிப்பட்டு வர்றதா தெரியல. இந்த ஏழு பிறப்புல உள்ள குறைபாடுகளை அந்த பாட்டு படிக்கும் போது நம்ம தெளிவுபடுத்திக்கும், இப்ப வேண்டாம். அப்ப உயிர்களுக்கு எத்தனை பிறப்பு தெரியல நம்மளுக்கு, அப்ப உயிர்களுக்கு எத்தனை பிறப்பு தான் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி நம்ம பெரிய சான்றோர்கள்ட்ட கேட்போம், நம்ம ஜீனியஸ் எல்லாம் இருக்காங்க, சேன் எல்லாம் இருக்காங்க, மத தலைவர்கள், நம்ம மாணிக்கவாசர்கிட்ட போய் கேட்போம், அவரு பெரிய நால்வர்கள் முக்கியமானவர் இல்லையா, ஞான சமுத்திர அப்புறம் சுந்தர மாணிக்கவாசகர்கிட்ட, சைவசனத்த மண்டங்கள் இல்லையா, சரி அவர்கிட்ட போய் கேட்போம் மாணிக்கவாசர்ட்டனா, அவர் கொஞ்சம் வேலை பலுவா இருப்பார் போட்டிருக்கு, அவர் எழுதுன திருவாசகத்தை தூக்கி கையில கொடுத்துருவார், இந்த ராஜ்ல நீயே படிச்சு தெரிஞ்சுக்கிட்டான்னு.
அந்த திருவாசகம் தான் முதல்ல முன்னுக்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா சிவபுராணம் இருக்கும். அந்த சிவபுராணத்தை தொடர்ந்து படிச்சீங்கன்னா அவர் அதில் எத்தனை பிறப்பு கொடுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் 15 பிறப்பு காட்டினாரு. இதோட விட்டுருந்தா பரவாயில்ல, உயிர்களுக்கு 15 பிறப்புன்னு சொல்லலாம். மனுஷன் அடுத்து ஒரு வில்லும் சொல்ல பயன்படுத்தினாரு, இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் என்பெருமான், உன்னை மிச்சம் மீது இருக்கிற எல்லா பிறப்பையும் நான் பிறந்து தொலைச்சிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு. அப்படின்னா இத்தனை பிறப்பு தானே கணக்கு தெரியல. கடைசி அந்த ஒரு வாரத்தையும் நம்மளை குழப்பிட்டாரு. என்னடா இந்த ஆள் இப்படி குழப்பி விட்டு விட்டாரு, தெளிவா நம்மளுக்கு கட் அண்ட் ரைட்டா வேணுமே அப்படின்னு இங்க இருந்து அடுத்த ஆளை தேடிட்டு போனா யாரு தேடி பிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அருணகிரியே அருணகிரின்னு ஒரு ஆள் இருந்தார். அருணகிரிநாதர் கை இளமையில மொக்க ரூமியும் ஓகே, அவரு கதையில போதும்னா மணி ஆயிரம் விட்டுருவோம். இந்த திருப்புகள் பாடினார் முத்தை தருபத்தி திருநகைன்னு கேட்டிருப்பீங்களே, அந்த திருப்புகள் பாடினவர் அருணகிரி. ஓகே, அருணகிரி யாருன்னு ஒரு படமே எடுத்திருப்பாங்க, சௌந்தரராஜன் நடிச்சிருப்பாரு. வேணா பழைய படம் 50களில் எடுத்திருப்பாங்க போட்டிருக்கு, பாருங்களா தூங்கிடுவீங்க. எதுக்கும் கொஞ்சம் மல்லு கட்டி முடிச்சுக்கிட்டு பாருங்க, நான் சின்ன பையலா இருக்க பார்த்தது. ஓகே, அதுல நீங்க பாத்தீங்கன்னாக்கா அருணகிரிட்ட போய், அருணகிரி அருணகிரி உயிர்களுக்கு எத்தனை பிறப்புனா, அவரு சொல்லவே போய் வேலையை பாடுறா அப்படின்னு சொல்லு. அருணகிரி கூட்டாளிக்குள்ள என்ன அருணகிரி சொல்லல நம்மளுக்குள்ள தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயிர்களுக்கு எத்தனை பிறப்பு அருணகிரி சொல்லு அருணகிரின்னு கேட்டீங்கன்னா, அவர் என்ன சொல்லுவாரு, இங்க இருந்து போ, பசுபிக் சமுத்திரத்தில் இருக்க மணல்லாம் ஒண்ணு விடாம வாரி கொண்டு வா, இங்க கொட்டு, இந்து மகா சமுத்திரத்துக்கு போ, அங்க இருக்க மணல்லாம் ஒண்ணு விடாம வாரி கொண்டு வந்து கொட்டு, ஆர்டிக் அண்டார்டிக் அட்லாண்டிக்ன்ட்டு இப்படி ஏழு கடல் சமுத்திரத்துல ஏழு சமுத்திரத்துலயும் இருக்கிற மணலை வாரி கொண்டு வந்து கொட்டி ஒன்னு ஒன்னா எண்ணி முடிச்சு பிளஸ் ஒன் போட்டுக்கோ, சம்பர் சத்து போட்டுக்கோ கடைசியா, அதாண்ட உயிர்களுக்குள்ள பிறப்புன்றார். இது நடக்கிற கதையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முத நீங்க இறங்கினா திரும்புவீங்களா முழுசா? சுரமீன் முழுங்கிட்டு போயிருமே. சரி இருக்கட்டும், அதனால அதுக்கு முத ஆளே பரவாயில்ல, இந்த ஆள் ஒன்னும் குழப்பி விட்டாரு, யாரே அருணகிரி விளங்குதா? சரி இவரை விட்டுருவோம் கேள்விக்கு பதில். சரி இவர் இப்போ இப்படி குழப்பிற மனுஷன், அதனால தான் அவருக்கு கொசு நோய் வந்துச்சு, அப்படிதான் வேணும். ஓகே, ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டார். ஆமா அப்படிதான் சொல்லுவேன், இஷ்டம். ஓகே, இதை எடுத்து அந்தாட்ட போவோம், இதை எடுத்து அந்தாட்ட போவோம். சரி, இந்த பட்டன்தார் பட்டன்தார்னு ஒரு ஆள் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம். இந்த ஒத்த கோவணத்தோட ஒரு கரும்பு தோல் வச்சுட்டு சுத்துவாரு, பார்த்துருப்பீங்க. ஓகே, அந்த பட்டன்தார்ட்டு போய், அது ஒரு கதை, என்னைக்காச்சும் டைம் இருந்தால் அதை சொல்றேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன் அவர் கோவணத்தோட சுத்துறாரு, ஏன் கரும்போட சுத்துறாருன்னு. அவங்க வீட்டில் என்ன தினைக்கும் பொங்கலா அப்படின்னா இல்லை, அதெல்லாம் கிடையாது. ஓகே, அதுக்கு ஒரு கதை, அது ஒன்று நாளைக்கு சொல்றேன். பட்டன்தார்ட்டு போய், பட்டன்தார பட்டன்தார உயிர்களுக்கு எத்தனை பேருக்கு சொல்லுங்கன்னு, டே நானே எல்லாத்தையும் தொலைச்சி விட்டு கரும்பு தேடி சுத்திக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட வந்து ஏண்டா தொல்லை பண்றேன்னு அவர் சொல்லு அருணகிரி. இல்லாட்டினா அப்புறம் அந்த ஒத்த கோமத்தையும் உருவிட்டு விட்டுருவேன் அப்படின்னா பயப்படுவாரு. பட்டன்தார் பட்டன்தார் அருணகிரியில பட்டன்தார் சொல்லுங்க பட்டன்தார் அப்படின்னு சொல்லி கேட்டா அவர் இதுன்னு வாரு, அந்த ஒத்த கோமத்தையும் உருவிடுவேன்னு சொன்னீங்கன்னா பயந்துக்கிட்டு அவர் அந்த ஒத்த கோமத்திலே பாக்கெட்டில் வச்சு தச்சிருப்பாரு. நினைக்க ஜோன் மாஸ்டர் பிராண்டா இருக்கும் அந்த கோபம், அப்படிதான் நினைக்கிறேன், இல்லைன்னா குரக்டால் பிராண்டா இருக்கும், எனக்கும் தெரியல. ஜூம் பண்ணி பாருங்கண்ணா அந்த படத்தை, அப்படி அதுல ஒரு பாக்கெட் இருக்கும், அதுல கையை விட்டு ஒரு தீகாளிமா மாதிரி உள்ள சைஸ்ல ஒரு புக் எடுத்து கொடுப்பாரு உங்ககிட்ட. என்ன சைஸ் புக்குன்னு சொன்னேன், தீகாளிமா புக்கு பார்த்துருப்பீங்க, அது பேர் பாத்தீங்கன்னா எழுதியிருக்கோம், திரு கழுமலை மும்மணி கோவின்னு எழுதியிருக்கோம் அந்த புக்ல. பேர் என்ன சொன்னேன், திரு கழுமலை மும்மணி கோவை அப்படின்னு எழுதியிருக்கோம் அந்த புக்கு. அந்த புக்கில் எல்லாத்தையும் படிக்க வேணாம், நமக்கு நேரம் அளவிருத்தணும், ரெண்டு வரி மட்டும் சொல்லணும், நமக்கு தேவையான பகுதி மட்டும் கை வைப்போம். யான் தின்னா உயிர்களும் இல்லை, எனைதான் அவை தின்னாது ஒளிந்ததும் இல்லை அப்படின்றார். இந்த உலகத்தில் நான் பிறப்படுத்தி தின்னாத உயிரே இல்லை, அதுங்களும் என்ன தின்னா முட்டுறதில்ல. ஒரு பிறப்புல விளங்குதா, நான் கோழியா பிறந்து எத்தனை புழு பூச்சிகளை குத்தி தின்னும், சிங்கமா பிறந்து எத்தனை உயிர்களை அடிச்சு தின்னணும், மனுஷனா பிறந்து எத்தனை மாடுகள்லாம் வெட்டி கிண்டூரி பண்ணி சுவாக பண்ணணும், வேண்டா இப்படி யான் தின்னா உயிர்களும் இல்லை எனைதான் அவை தின்னாது ஒளிந்ததும் இல்லை. ஒரு பிறப்புல கோழியா பிறந்து எந்த வீட்டில் தீபாவளிக்கு அறுத்தானுங்களோ, ஒரு பிறப்புல மாடா பிறந்து எந்த கம்பத்தில் குன்றுக்கு என்ன வெட்டினானுங்களோ, இவரும் பிறப்பு சொல். சரி இதுக்கு மேலே இந்த முயற்சியில் இறங்கினா டைம் வேஸ்ட் விட்டுருவோமே
ஆக இத்தனை பிறப்பு தான் இல்லை. சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது அப்படின்னா, பெரிய உண்மை, மூணு உண்மை சொல்லுது. பதி, பசு, பாசம் அப்படின்ட்டு இறைவனை பற்றி, உயிர்களை பற்றி, இந்த உலகத்தை பற்றி பேசுறது தான் சமய தத்துவம்னு சொல்கிறது. பதினா இறைவன், பசுனா உயிர், பாசம்ன்றது இந்த உயிரை பிடிச்சிருக்கிற ஆணவம், கண்மம், மாயை என்ற மூன்று விஷயங்கள். இதை தான் பாசம்னு சொல்கிறது. இதுதான் சமய தத்துவம், இந்துவிசம் பேசுகிற சமய தத்துவம், சைவ சித்தாந்தத்தோட முத ஆன்ற எழுத்து. இன்னும் ஆ கூட போகல, நான் நெடியில் கூட போகல, குறியிலே நின்றுக்கிறேன். அப்ப இறைவனை பத்தி பேசும்போது சைவ சித்தாந்தம் என்ன பேசு, இறைவன் ஒருவனி, அவன் ஆதி அந்தம் இல்லாதவன், ஓகே, அறிவே வடிவானவன், பேராற்றல் மிக்கவன், பெரும் கருணையாளன் அப்படின்னு அவரை பத்தி எட்டு குணங்கள் பேசப்படுது. வள்ளுவர் கூட சொல்லுவார், கோலில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலைன்னு. எட்டு குணங்களை உடைய அந்த இறைவனோட திருவடியை வணங்காட்டினா உன் தலையில கண்ணு காது வாய் மூக்கு இருந்து புரோஜனம் இல்லடான்றாரு. அந்த எட்டு குணங்களை பத்தி பரிமையாளர் ரொம்ப துல்லியமா சொல்லியிருப்பாரு அவரோட உரையில. அந்த எட்டு குணங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபைலில் கூட படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த பாடலுக்கு வச்சுருக்காங்களோ இல்லையா தெரியும், நம்ம திருவருப்பாள் இயற்கை உண்மை வடிவ நிறைய அணையவாரீர், எல்லாம் செய் வல்லவரே அணையவாரீர்னு படிச்சிருப்பீங்களா, அந்த எட்டு குணங்கள் அதில் காட்டப்பட்டிருக்கும். சரி, உயிர்களை பற்றி சொன்னால், உயிர்கள் எண்ணிறந்த கோடி, அன்கவுண்டபிள், இறைவன் ஒருவன், உயிர்கள் எண்ணிறந்த கோடி, உயிர்களும் ஆதி அந்தம் இல்லாதது. இங்கே தான் மற்ற மதத்தோடு வேறுபடுறோம். ஆக உயிர்களை இறைவன் படைக்கவில்லை, இதுதான் சைவ சித்தாந்தம் சொல்லுது. மற்ற மதங்கள்லாம் இறைவன் உயிரை படைக்கிறாருன்றாங்க, இங்க அப்படி இல்லை, உயிர்களை இறைவன் படைக்கவில்லை அப்படின்னு. ஓகே, இறைவன் எப்படி ஆதி அந்தம் இல்லாதவரோ அதே போல இறைவன் உயிர்களும் ஆதி அந்தம் இல்லாதது அப்படின்ட்டு இந்த சைவ சித்தாந்த கோட்பாடு. இதில் ஒரு சின்ன மாற்றம், இங்கிலாந்துல சைவ சித்தாந்த சங்கம் இருக்கு, அந்த இங்கிலாந்துல இருக்க அந்த சங்கத்துல மாறுபட்ட ஒரு கருத்து வச்சிருக்காங்க. சில உயிர்கள் இறைவன் படைக்கல, இறைவனும் சில உயிர்களை படைக்கிறாரு அப்படின்றாங்க. இந்த கருத்து முரண்பாடு இருக்கு, நம்ம அவ்வளவு ஆழமா உள்ள போவேணாம், ஆ எழுத்தோடு நின்றுக்குவோம், ஈ ஊக்கெல்லாம் போவேணாம். ஓகே, அப்புறம் நம்ம பாடத்தை விட்டு ரொம்ப விலகி போன மாதிரி இருக்கும். ஆக உயிர்கள் எண்ணி இருந்த கோடி, இதுவும் ஆதி அந்தம் இல்லாதது, அறிவே வடிவானது, எல்லாம் இறைவன் மாதிரியே இருக்கு பாருங்க. ஆனால் இது ஆணவம்ன்ற அழுக்கு மூடி இருக்கு, இந்த உயிரை ஆணவம்ன்ற அழுக்கு மூடி இருக்கு. அதனால இந்த உயிர் வந்து இறைவனோட வந்து ஐக்கப்பட முடியாமல் தேர்க்கு. அப்ப இந்த ஆணவ அழுக்க நீக்கணும் இறைவன். அப்ப இது நீக்கினா தன்னோட வந்து ஐக்கியம் ஆயிரும், இந்த குறையை நீக்கணும். ஆணவம், ஈகோ, அதாவது கண் கட்டமாட்ட மாதிரி குருடு மாதிரி. அப்ப இறைவன் என்ன பண்றாரு, இந்த மாயை அப்படின்றிருக்கு, இது வந்து ஜடப்பொருள், அறிவே இல்லாதது, விரியும் சுருங்கும். அப்ப இறைவன் பேராற்றல் கொண்டவர் இல்லையா, அந்த அவரோட பேராற்றல்னால இந்த மாயையிலிருந்து இந்த உலகத்தை படைக்கிறார். தனு கரண போன போனம்னா சொல்லுவாங்க, அதாவது இந்த அண்டங்கள்லாம் படைக்கிறார், அதுல உலகத்தை மட்டும் எடுத்துக்குவோம், நம்ம உலகத்தை படைக்கிறார். அப்ப அதே உலகத்தை படைச்ச அதையே கொண்டுதான் இந்த உயிர்களுக்கு உடம்பையும் படைக்கிறார். ஆனா இந்த உடம்பு மண்ணாலானது, ஒரு நாளைக்கு மண்ணோட மண்ணா போக போகுதுன்னா இந்த தத்துவம் எல்லாம் பேசுறது. ஐம்பூதங்களாலானது இந்த உடம்பு, அதே போல அந்த பூமி, அதே போல இந்த உடம்பு ஐம்பூதங்களாலானது, நீரா ரத்தம் இருக்கு, ஓகே, சுவாசம் இருக்கு, இது மண்ணா சதை இருக்கு அப்படின்லாம் எல்லாத்தையும் பிரிச்சு காட்டுவாங்க. நம்ம உள்ள இறங்கிட்டு இருந்தா நேரம் போயிடும், விட்டுருவோமே, இப்படி எல்லாம் பிரிச்சு பேசுறாங்க. அப்ப இந்த மாயிலிருந்து இந்த உலகத்தை படைக்கிறாரு, இந்த உயிர்களுக்கு உடம்பை படைக்க. ஆக இறைவன் என்ன படைக்கிறாரு, உயிர்களுக்கு உடலை படைத்து கொடுக்கிறாரு, உயிரை படைக்கவில்லை, உடலை படைக்கிறார். எதுக்கெல்லாம் படைப்பு இருக்கோ அதுக்கெல்லாம் அழிவு இருக்குன்னு அர்த்தம். அப்ப உடல் படைக்கப்படுது, அதனால அந்த உடலுக்கு அழிவு இருக்கு. உயிர் படைக்கப்படல, உயிருக்கு அழிவு இல்லை, அது மீண்டும் உடல் எடுக்கும். கீதையில் என்ன சொல்லுது, இந்த கிழிஞ்சி போன ஆடையை தூக்கி போட்டு புது ஆடை உடுத்துற மாதிரி இந்த உயிர் வந்து அந்த வயசான இந்த உடம்பை திறந்துட்டு அப்புறம் புதிய உடம்பு தேடிக்கிட்டு போயிருது, அப்படிதான் பேசப்பட்டிருக்கு கீதையில. சோ இதான் மறுபிறவி தத்துவம் தான் அங்க சொல்லப்படுது. அப்ப இந்த உயிரை வந்து ஆணவன்ற அழுக்கு மூடி இருக்கு, அந்த அழுக்குக்கு மேல மாயை அப்படின்ற அழுக்கு கொண்டு வந்து ஒட்ட வைக்கிறார். அப்புறம் கண்மம் ஏற்ற வைக்கிறார். கண்மம்னா கடமை, நல்வினை தீவினை அப்படின்னு சொல்லிட்டு இறைவன். அப்ப இந்த உயிர்களுக்கு ஆணவத்தை போக்குறதுக்கு இறைவன் வந்து உடலை கொடுத்து இயங்க வச்சு அந்த ஆணவத்தை நீக்கி இந்த உடலையும் நீக்கிட்டு ஐக்கியப்பட வைக்கிறாரு அப்படின்னு சித்தாந்த கருத்து சொல்லுது. அப்ப இப்ப உதாரணத்துக்கு ஒரு பாத்திரத்தை அலமாரியிலிருந்து எடுத்து அடுப்புல வச்சு நம்ம ஒரு டீ போடுறதுக்கு வைக்கணும்னு வச்சுக்கோம். அந்த பாத்திரத்தை கறி பிடிச்சிருச்சு, அந்த பாத்திரம் தான் உயிர், அந்த கறி பிடிச்சிருக்கு, அந்த கறி தான் ஆணவம். இப்ப கறியோட கொண்டு போய் அலமாரியில வைக்க மாட்டோம், இறைவன் காலடிக்கு போகாது. இப்போ உடனே என்ன பண்ணுவோம், அந்த கறியை நீக்கிறதுக்கு அதுக்கு மேல கொஞ்சோண்டு எக்ஸான் எடுத்து வைப்போம்.
ஏற்கனவே கறி பாத்திரத்துக்கு அழுக்கா இருக்கு. இந்த எக்ஸாம் கொஞ்சம் பச்சை நேரத்துல அது மேல ஒட்ட வச்சீங்கன்னா அது ஒண்ணு கொஞ்சம் அழுக்குக்கு மேல அழுக்கா தான் இருக்கும். முள்ள முள்ளால எடுக்கணும்ன்ற மாதிரி அழுக்கு அழுக்க கொண்டு தேய்ச்சி எடுக்கிற மரபு. அப்ப மேல வச்சாச்சா இப்ப ஆணவத்துக்கு மேல இப்ப மாயை வேற ஒட்டிருக்கு. இப்ப தேய்க்கிறது தேய்க்கிறது கண்மம் கடமை. உருட்டி உருட்டி தேய்க்கணும். தேய்ச்சி முடிஞ்ச பிறகு தண்ணி ஊத்தி கழுவும். கழுவுனோம்னா பாத்திரம் சுத்தமாயிருச்சு. இது கறியும் போயிருச்சு, நம்ம ஒட்ட வச்ச எக்ஸோனும் போயிருச்சு. ஸோ இப்ப பாத்திரம் கிளீன் ஆயிடுச்சு, அது மாதிரி போயிடும். அப்ப உயிர் வந்து மோட்சம் அடைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அப்படி தேய்ச்சி நம்ம தண்ணி ஊத்தும் போது ஒரு பொட்ட அளவுக்கு ஒரு மூலையில கறி இருக்குன்னு வச்சுக்க ஒட்டிக்கிட்டு ஒன்னும் போகலன்னு அதை நம்ம கொண்டு போய் அலமாரியில் வைக்க மாட்டோம். அந்த பாத்திரத்தை இல்ல திருப்பி வச்சாருனா யாரும் பார்க்க போறாங்கன்னா செய்ய மாட்டோம். திரும்ப என்ன பண்ணுவோம், இன்னொரு முறை கொஞ்சம் எக்ஸோன் எடுத்து வச்சு தேய்ப்போம். இது அடுத்த பிறப்பு. முத யூஸ் பண்ண அவ்வளோ எக்ஸாம் யூஸ் பண்ணுவோம் கொஞ்சம். சரி, அப்படியும் தண்ணி ஊற்றி கிளம்பும்போது இன்னும் கொஞ்சம் கொண்டு ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ இன்னொரு டிப் தெரியும். இதுதான் ஒவ்வொரு பிறப்பு. எப்போ அந்த ஆணவம் நீங்குதோ நீங்காது, ஆணவம் ஒடுங்கும்னு சொல்லுவாங்க, விரியும் ஒடுங்கும்னு சொல்லுவாங்க, நீங்கள் விளங்கிக்கிறதுக்காக நீங்கும்னு சொல்கிறேன், நீங்குதோ அப்போதான் அந்த பானை அங்கே போகும், அப்போ தான் அந்த பிறவி முடியும். அதனால ஒவ்வொருத்தனோட செயலை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இவனுக்கு அடுத்த பிறப்பு இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. என்ன அந்த அதிகாரத்தில் உள்ளவங்களை நீங்கள் பாருங்களாம், என்ன திமுறோடு இருக்காங்கன்னு. இந்த பிறப்பில் ஆண்டான் அடிமையின் திமிர் காட்டினா அடுத்த பிறப்பில் சச்சாட்டா பிறக்கணும் கைகாலெலாம் இல்லாமல். அப்போ இதிலே விளங்கிங்க அடுத்த தலைமுறையில் எவன் எப்படி பிறப்பான்ட்டு. இந்த மறுபிறவி பற்றி ஒன்று நாளைக்கு சொல்கிறேன். அந்த இறைவனோட கேத்தலோக்கில் என்ன பட்டியல் இருக்குன்னு இப்போதைக்கு விட்டுருவோம். ஸோ இதுதான் என்னன்னா, இதுதான் இறைவன் பதி, இது பசு விளங்குதா, உயிர் இது பாசம், ஆணவம் கண்மம் மாயை இது பிடிச்சிக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், இது ஒட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க, உயிரோட இந்த பாசம் ஒட்டிக்கிட்டு இருக்கு பாருங்க. அப்போ இந்த உயிர் என்ன பண்ணும், இந்த ஆணவம் கண்மம் மாயை இந்த மூனையை விட்டுட்டு இந்த பசு பதியோட சேரணும், சேர்ந்தா பசுபதி ஆயிரும். இதுதான் இந்த சின்முத்திரை இப்படி காட்டுவாங்க. அதாவது இந்த ஆணவம் கண்மம் மாயை விட்டுட்டு உயிர் வந்து இறைவனோட ஐக்கியம் ஆயிருச்சு, இதை சின்முத்திரைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உயிர் பத்தவாசத்தெல்லாம் விட்டுட்டு இறைவனோட வந்து ஐக்கியம் ஆயிடுச்சு, மேலே போய் சேர்ந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ சில சமயம் சில வீட்டில் போய் சாப்பிட்ட பிறகு சாப்பாடு எப்படி இருக்குன்னு கேட்பாங்க, நம்ம சொல்லுவோம் அப்படி இருக்கு அப்படின்னா உன் சாப்பாடு இந்த மேலே கொண்டு போயிரும் அர்த்தம். நம்ம அந்த ரேஞ்சில் இருக்கு அப்படின்ட்டு இதை மனைவி மாதிரி விளங்கிக்க மாட்டாங்க. அப்போ வீட்டில் கேட்கும்போது நான் சொல்றேன் அப்படி இருக்குன்ட்டு. அதாவது சுருக்கா என் படத்துக்கு மாலை போட்டெல்லாம் கவலைப்படாதுன்னு அர்த்தம். ஒருத்தர் சொன்னானா அவன் கூட்டாட்டு பேசும்போது எப்படி உன் மனைவி, என் பொண்டாட்டி தெய்வம்டா அப்படின்ட்டு. என் பொண்டாட்டி தெய்வம்டா அப்படின்னு சொன்னவொன்னா இவன் சொன்னான், நீ கொடுத்து வச்சுமே உன் பொண்டாட்டி மகராசி போயிட்டா என் பொண்டாட்டி உணவு சோட தான் இருக்கா அப்படின்னா எப்படி விளங்கிட்டான் பாருங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், இது சின்முத்திரை காமிச்சேன். அதாவது உயிரானதே விட்டுட்டு இப்படி வந்து சேரணும். இது சமய அடிப்படையில், இதையே சமுதாய அடிப்படையில் சொல்லட்டுமா, கொஞ்சம் சைட்டில் உங்களுக்கு தேவைப்படும். இன்றைய இளையர்களுக்கு இது வந்து வயசானவங்களுக்கு இதுன்னு நீங்கள் பாடத்தில் இருக்குன்னா புரிஞ்சிக்க சொன்னேன். இன்னைக்கு இந்த உயிரை என்ன பிடிச்சிருக்கு, இது இறைவன் இந்த உயிர். இன்னைக்கு இந்த உயிரை சமுதாய கண்ணோ, முதல் சமய கண்ணோடத்தில் சொன்னேன், இப்போ சமுதாய கண்ணோட சொல்கிறேன். இந்த உயிரை மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசைன்னு பிடிச்சிட்டு நிற்கிது. இந்த மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை திறந்து உயிர் பற்று விட்டு இறைவனோட வந்து சேரணும். இதுதான் இதுக்கு அடையாளம், சமூக இயல் கண்ணோட்டத்தில் இந்த சின்முத்திரைக்கு அடையாளம். நீங்கள் விளங்கிக்கிறதுக்காக சொல்கிறேன், இளையர்களுக்காக சொல்கிறேன். இது இதுதான் பெண் ஆசை. ஏன்னா கல்யாண சமயத்தில் பாருங்கள், இந்த விரல் தான் அப்படியே பெண் கையில் மாட்டிக்கிட்டு அப்படியே சுற்றி வருவான், வேணுங்க அந்த வேள்வித்தையே சுற்றி வருவான். இது பெண் ஆசை. இது பொண்ணு ஆசை, ஏன்னா இந்த விரல் தான் மோதிரம் போடுவான், நீங்கள் பார்த்துருக்கலாம். இது பெண் ஆசை. இது மண் ஆசை, ஏன்னா இந்த விரல் தான் எல்லாத்தையும் நீட்டாக இருக்கு பாருங்களேன், அப்போ அளந்தா கூட வரும் பாருங்களேன், அப்படி வச்சு அளக்கும் போது கூட வரும் இல்லையா, இது மண்ணாசை. ஆக பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை விட்டுட்டு உயிர் வந்து இறைவனோட போய் ஐக்கியமாகணும், அப்பதான் நிம்மதியா இருக்கலாம் அப்படி. இது இளையர்களுக்கு. சரி, இது ஒரு பக்கம் விட்டுருவோம், இப்ப நம்ம விட்டு இடத்துக்கு போவோம். ஆக அப்ப உயிர்களுக்கு எப்ப பிறப்பு, எத்தனை பிறப்புனா இல்ல, ஆணவம் எப்ப ஒடுங்குதோ, ஐ மீன் உங்களுக்கு விளங்கிறதுக்கு நீங்குதோ, உயிரை பிடிச்சிருக்க ஆணவம் நீங்கினாதான் பிறப்பு ஒடியும். அது ஒரே பிறப்பில் போகுதா, ரெண்டு பிறப்பில் போகுதா, 100 150 பிறப்பு எடுக்குதா அப்படின்னு அந்த பாத்திரத்தை பொறுத்திருக்கு, பாத்திரத்தில் ஒட்டியிருக்கு அந்த கறியை பொறுத்திருக்கு. அப்போ தேய்க்கிறது பொறுத்திருக்கு, அவங்க எப்படி செயல்படுறாங்க எப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் கேட்கலாம், இப்போ 10% தீமை செஞ்சுருக்கான், அப்போ 10% நன்மை செஞ்சுருக்கான்னா சம்பரத்தோல 0, அப்போ மோச்சத்துக்கு போய் இன்னும் அந்த கல்குலேஷன்லாம் இங்கே செல்லாது.
இப்போ 1% தீமை செஞ்சிருக்கான், 10% நன்மை செஞ்சிருந்தாலும் அவன் அடுத்த பிறப்பு இருக்கு அவனுக்கு அந்த 1% தீமையை நீக்க. ஏன்னா ஒரு பொட்ட அளவுக்கு கறி இருந்தாலும் இவ்வளோ வெள்ளையா இருக்குன்னு திருப்பி வைக்க முடியாது. அந்த கறியை சுத்தமாக நீங்கள் அப்போ தான் அலமாரிக்கு போவோம். அப்போ அந்த 1% தீமைக்காக அவன் மீண்டும் பிறப்பெடுக்கணும். எப்படிப்பட்ட பிறப்பெடுப்பான்? ராமகிருஷ்ணா மாதிரி, விவேகானந்தா மாதிரி, அந்த மாதிரி ஒரு உயர்ந்த பிறப்பாக இருக்கும், உலகமே வணங்குற பிறப்பாக இருக்கும். அப்போ ஒரு 2-3% கறி ஓட்டிக்கிட்டு இருக்குனாக்கா, மற்றபடி எல்லாம் நன்மையாக இருக்குனாக்கா, பெரிய ராயல் ஃபேமிலியில் பெரிய மன்னனாக பிறக்கலாம். அசோகா மாதிரி, ராஜராஜ சோழன் மாதிரி பேர் போட்ட மன்னர்கள் இருக்காங்க இல்லையா? இப்படி அந்த பிறப்புக்கு, அது இன்னொரு நாளைக்கு அந்த கெத்தலோக்கு திறக்கணும். நம்ம இன்றைக்கி விட்டுருவோம், இப்போ இந்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ பிறப்பு எத்தனை பிறப்புன்னு ஒரு விளக்கம் கிடைச்சிருச்சு உங்களுக்கு. உயிர்களுக்கு இத்தனை பிறப்பு தான் சொல்ல முடியாது, புராணத்தெல்லாம் இப்படி பேசுகிறாங்க. உண்மையான அமைப்பு என்னன்னா, சைவ சித்தாந்த அடிப்படையில் உயிர்கள் ஆணவம் நீங்கினாதான் உயிருக்கு பிறப்பு ஒழியும். அது வரைக்கும் பிறப்பு ஒழியாது, மீண்டும் மீண்டும் பிறக்கணும். அப்போ ஒருத்தர் நடந்துக்கிற நடத்தி வச்சா இவனுக்கு பிறப்பு ஒழிஞ்சிருச்சா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ அவனையும் அறிஞ்சோ அறியாமலோ, தெரிஞ்சு செஞ்சோம் தெரியாமல் ஒரு தவறு செஞ்சாலும் அதுக்கு பிறப்பு எடுத்து தான் தீரணும். கண்ணதாசன் அவரோட அர்த்தமுள்ள இந்து மாத்திரம் சொல்லுவார், காரணம் இல்லாமல் ஒரு இலையை கிழனிங்கன்னா கூட அந்த வினை உங்கள் தலையில் திணிக்கப்படும், அடுத்த பிறப்பு எடுத்து அனுபவிக்கணும்னுவார். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி அந்த இலையை நீங்க கிள்ளி ஒரு மாட்டுக்கோ ஆட்டுக்கோ நீங்க உணவா கொடுத்தீங்கன்னா புண்ணியம். அதை கிள்ளி கீழே போட்டு, காரணம் இல்லாம சும்மா கிள்ளி கீட்டு கீழே போட்டு போனீங்கன்னாக்கா அது ஒரு காலம் அந்த இலையை பூச்சி அடிச்சிருக்கு, விட்டா அந்த செடியை கெட்டு போயிருன்னு சொல்லிட்டு நீங்க தோட்டக்காரன வந்து கிள்ளி போட்டு, அது புண்ணியம் கணக்கு. எந்த நோக்கத்துல செய்யறீங்களோ அந்த நோக்கத்துக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். உள்ள தப்பு பண்ணிட்டான்னு அவன் திருத்தறதுக்கு பேயாடி கொடுக்குறீங்க, அப்பயும் உங்க கணக்குல பிளஸ் ஒன் விழுவோம். இதே சும்மா சீண்டி பார்ப்போன்ற வெள்ளாறு பிள்ளை தலையில் தட்டினீங்கன்னா, மெதுவாக தட்டினாலும் மைனஸ் ஒன் விழுவும். ஏன்னா எந்த நோக்கத்தில் நீங்கள் அந்த செயலை செய்கிறீங்க அந்த நோக்கத்துக்கு ஏற்ற விளைவு தான் கிடைக்கும். ஓகே, விளக்க முடியுதா? இதை கீதை உள்ள பூந்தும் விளக்கெல்லாம் நேரம் ஆயிரும், அதனால அது உள்ள பூரில் நான் வெளியிலேயே நின்றுக்கிறேன். நான் என்னை சிந்தனை வந்து உதைக்குது, பேச சொல்லி நான் பாட்டிக்கிறேன். என்ன நான் நீ பாட்டிக்கிறேன், ஏன்னா ஒன்றும் விட்டுட்டு வெளியிலேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு, ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்காக. சரி, இப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? உயிர்களுக்கு எத்தனை பேர் மறுபிறப்பு தத்துவம் பேசப்படுதுன்னு சொன்னேன். அப்போ மறுபிறப்பு தத்துவத்தில் உயிர்களுக்கு எத்தனை பிறப்புன்னு முதல் அலசி பார்த்தோம், தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ கடைசியாக என்ன பதில் கிடைச்சிச்சு? ஆணவம் ஒடுங்கினாதான் அந்த இடத்துல உயிர் மோட்சத்துக்கு போகணும். அப்படின்னா இத்தனை பிறப்புன்னு கொடுக்கவே முடியாது. அவன் அவன் செயலால் அவன் மோட்சத்துக்கு எத்தனை பிறப்புல முடிச்சுக்கிறான் கணக்குன்றது. சரி, இதை தவிர்த்து இப்போ வரும் விட்ட இடத்துக்கு, இப்போ யாது முறை எல்லாம் ஒன்றான். போன பிறப்பில், இப்போ இந்த பிறப்பில் ஒருத்தன் மலேசியாவில் பிறந்திருக்கான், இது என் நாடுன்னு சொல்கிறான், எங்கள் நாடு மலேசியன். போன பிறப்பில் அவன் வந்து அமெரிக்காவில் பிறந்திருக்கலாம், அப்போ அமெரிக்கா என் நாடுன்னு சொல்லலாம். அதுக்கு முந்தின பிறப்பில் ஆப்பிரிக்காவில் பிறந்திருக்கலாம், ஆப்பிரிக்கா என் நாடுனா. அதுக்கு முதல் பிறப்பில் சீனாவில் பிறந்திருக்கலாம், அதுக்கு அடுத்த முதல் பிறப்பில் ஆஸ்திரேலியாவில் பிறந்திருக்கலாம், அதுக்கு முத பிறப்பு இந்த பக்கம் ஏதாச்சும் இந்தோனேஷியா பிறந்திருக்கலாம். இப்படி அவன் எடுத்த பிறவிகளை சுற்றி பாருங்க, எல்லாமே அவனோட ஊர் தானே. ஒரு ஒரு பிறப்புக்கு ஒண்ணு, இது அமெரிக்கா என் நாடு, அமெரிக்கா என் நாடு, ஆஸ்திரேலியா என் நாடு, ஆப்பிரிக்கான்னு அவன் சொல்லியிருப்பானே. அப்ப இப்படி கூட்டி கழிச்சு பாருங்க, யாதும் ஊரே, எல்லாம் அவனோட ஊர் தான். எப்படி பேச, எந்த அடிப்படையில? மறுபிறப்பு தத்துவத்தின் அடிப்படையில். யாதும் ஊரே, எல்லாம் நம்பூர் தான். பிறந்தா எல்லாம் நம்பூர் தான்டா. நீ போன பிறப்பு அமெரிக்கா பிறந்த, நான் அதுக்கு முந்தின பிறப்பு அமெரிக்கால பிறந்தேன், நீ இந்த பிறப்பு மலேசியாவில் பிறந்திருக்க, நான் இந்த பிறப்பு ஆப்பிரிக்கால பிறந்திருக்கேன். யாதும் ஊரே, எல்லாம் நம்ம ஊர் தான். இப்ப தெரிஞ்ச எப்படி எல்லாம் நம்ம ஊர் ஆனிச்சுன்னு, யாதும் ஊரே. இப்ப இந்த வரிக்கு விளக்கம் கிடைச்சிருக்கும் உங்களுக்கு. ஆனா நீங்க பரிச்சு கேட்கும் போது இந்த வியாக்கணம் பண்ண மாட்டீங்க. அனைத்தும் நமது ஊரே, எல்லாம் நமது ஊர்களே, அப்படிதான் எழுத போறீங்க. இவ்வளவுதான் நீங்க எழுத போறீங்க பரிச்சுக்க. ஆனா அது உள்ள என்ன புதஞ்சிருக்குன்னு உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும். அப்பதான் நாளைக்கு நீங்க மேடையில் பேசுறீங்க, இங்க பேசுறீங்க, அர்த்தத்தோட பேசுவீங்க. யாராச்சும் கேள்வி கேட்டா உங்களுக்கு விளக்கம் சொல்ல முடியுன்றதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் அறிஞ்ச உண்மையை உங்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, எல்லாம் நம்ம ஊர் தான்டா அப்படின்னு நான் உணர்ந்து பேசுறேன். எந்த புக்லையும் படிச்சுட்டு பேச நினைக்காதீங்க, தெரியல. இது வரைக்கும் நான் குறைச்சு, நான் ஏன்னா ரொம்ப காலமாக நான் படித்த புக்கு வரைக்கும் சும்மா நுனிப்புல் மேயர் மாதிரி தான் விளக்கம் எழுதி இருந்துச்சு. இது இப்போ உங்களுக்கு புக்கில் விளக்கம் கொடுத்துருக்காங்களா, அப்படி தான் இருந்துச்சு. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. எப்படி எல்லாம் நம்ம ஊர் ஆகும்ன்ட்டு, அதாவது பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, நம்ம இவர் எழுதியிருப்பார், யார், நம்ம பார்த்தசாரதினா பார்த்தசாரதி, மணிவண்ணன் பேர். முன்ன அவரோட புக்கு இருந்துச்சு பரிச்சைக்கு, குறிஞ்சி மலர் பொன் விலங்குன்னு, பொம்பாய்க்கு இலக்கியத்துக்கு. ஸோ அவர் அவரோட பனிமூடிய அந்த மலைகளுக்கு பின்னால்னு
ஒரு கதை பாணியில் எழுதியிருப்பார். ஒரு நான்கு கதைகள் தொகுத்து ஒரு புத்தகமாகவோ, இதே ஒரு புத்தகமாக தெரியல, நான் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்ன படித்ததுன்னு நினைக்கிறேன், தப்பு இல்லைனாக்கா. ஒரு 45-50 ஆண்டுகளுக்கு முன்ன படித்து சிறுவனாக இருந்த காலத்தில் படித்தது. இன்னும் அந்த செய்தி நினப்பு இருக்குது, அந்த வாசகம். அதில் என்னன்னு சொல்லியிருப்பார் அவர், தமிழன் எங்கெங்கு உழைக்க மண் மீதம் இருக்கிறதோ அங்கெல்லாம் போகிறான், உழைக்கிறான். அத்தனை உழைப்புக்கு பிறகும் அவன் எந்த மண்ணுக்கு சொந்தக்காரன், எந்த நாட்டுக்கு சொந்தக்காரன் என்பது புரியாத புதிராக இருக்கின்றது. யாதும் ஊரே யாவரும் கேலி என்று பாடி காட்டிய இனத்துக்கு இன்று எது தன் சொந்த ஊர், யார் தன் சொந்தக்காரர்கள் என்பது புரியாத புதிராக இருக்கின்றது. பரிதாபத்துக்குரிய முடிவு, இதைவிட வேறு ஒன்று இருக்க முடியாது அப்படின்னு அந்த கதையில் அவர் சொல்லியிருந்தார். அப்போ படித்தது ஏதோ ஒட்டிக்கிச்சு என் மனசில், இன்னும் கூட என்னால் மறக்க முடியல அந்த வாசகத்தை. பாருங்க, பர்மாவுக்கு போனால் உழைக்கிறதுக்கு அடித்து விரட்டினானுங்க, ஆஸ்திரேலியாவுக்கு உழைக்க போனால் அங்கே அவங்களோட பொழப்புல மண் போடணும்னு அடித்து விரட்டினாங்க. இது அமெரிக்காவில் போன அரசியல் தலைமையில் போங்கடான்னு விரட்டம் பண்ணிச்சு. இது மலேசியாவில் அப்பப்போ மலாய்க்காரங்க பலே இந்தியா பலே இந்தியான்னு கலர் காட்டிக்கிட்டு இருக்கானுங்க. எங்கே நிம்மதியாக வாழ விட்டாங்க? நீங்களே யோசிச்சு பாருங்க. தமிழன் உலகில் எங்கெங்கு உழைக்க மண் மீதம் இருக்கிறதோ அங்கெல்லாம் போகிறான், உழைக்கிறான். ஆனால் அத்தனை உழைப்புக்கு பிறகும் அவன் எந்த மண்ணுக்கு சொந்தக்காரன், எது அவனது சொந்த ஊர், யார் அவனது சொந்தக்காரர்கள் என்பது புரியாத புதிராக இருக்கின்றது. இதை விட பரிதாபமான நிலைமை வேற இல்லைன்னு எழுதுறார் பாச்சார். சரி, இது வேற கதை. இது ஒரு பக்கமாக இழுத்துட்டு போனா வம்பா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அடுத்த நம்ம விழிப்பா இருக்கணும், அடுத்த தலைமுறை விழிப்பா இருந்தா தான் பொழைக்க முடியும். இல்லாட்டினா இப்படி இருந்தே நாடற்றவர்களாக இருக்கிற கதிக்கு ஆளாக்கி விட்டாங்க. அதாவது 2ம் தர குடிமக்கள், 3ம் தர குடிமக்களை தான் நம்மளை இங்கே வச்சுருக்காங்க. நமக்கு இந்த நாட்டில் பங்காளி உரிமை கொடுத்துருக்காங்களா, விருந்தாளி உரிமை கொடுத்துருக்காங்களா? பேருக்கு தானே 3 இனமும் கையெழுத்து போட்டாங்க, சுதந்திரத்துக்காக 3 இனத்துக்கு உரிமை இருக்குதுன்னு பேசுகிறோம். ஆனாலும் உண்மையான இயற்கை நடைமுறை உண்மை என்னது? பங்காளி உரிமை இல்லையே, நமக்குரிய பங்கு கிடைக்கலையே, 10% கொடுக்குறாங்களா எல்லாத்துலேயும், யூனிவர்சிட்டிலேருந்து எல்லாத்துலேயும்? சரி, 10% இப்போ மக்கள் தொகை குறைஞ்சிருச்சு, ஒரு 7.5% கொடுக்குறாங்களா? 2%, 3% ஏதோ பிச்சை போடுற மாதிரி இருக்குது, பூனைக்குட்டிக்கு ரொட்டி துண்டு பிச்சு போடுற மாதிரி. அப்படின்னா விருந்தாளி, விருந்தாளி தான் பங்காளி உரிமை எங்கே கிடைக்குது? பேசணும், அரசியல் பேசுகிறாண்டா சிவா கெட்ட வேண்டான்னு இப்படி தான் நாட்டில் எனக்கு கெட்ட பேர் வருது. அதனால் இந்த இளவெல்லாம் நம்ம வாயே திறக்கிறது. நம்ம உழைப்பினால உன்னை கொஞ்சம் 2 பங்கு உழைப்பு போட்டு அது பெற வேண்டியது பெறுவோம். ஏன்னா பங்காளி உரிமையெல்லாம் நமக்கு கிடைக்காது. அப்போ அறிவை வளர்த்துக்கிட்டு தான் நம்ம பெற வேண்டியதை பெறணும் அப்படின்னு. ஒரு பங்குக்கு 2 பங்காக படித்து நம்ம விரும்புகிற அந்த இடத்த எட்டி பிடிக்கணும் அப்படின்னு. பங்காளி உரிமையெல்லாம் வச்சுட்டு எனக்கு கேட்க முடியல. ஓகே, விளங்குதா? அஸ்திமேவா பூமிபுத்திரன்னு சொல்லிட்டு 2 பிரின்சிபலில் கூட அவன் மலாய்க்காரன் யூஸ் போவோம். நம்மளாம் கனவு கூட காண முடியாது. சரி, இதெல்லாம் நம்ம பேச வேணா விட்டுருவோமே, கோட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆக இந்த மாதிரி தான் இருக்கு எல்லாம் நம்ம ஊருன்னு சொல்கிறோம். ஆனால் இன்னைக்கு நிலைமை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும், உள்ளே போக வேணாம், வெளியிலேயே வந்துடுவோம். யாதும் ஊரே, எல்லாம் நம்ம ஊர் தாண்டா. இப்போ அந்த வார்த்தைக்கு உங்களுக்கு விளக்கம் கிடைச்சிருக்கும். எப்படி எல்லாம் நம்ம ஊர் ஆணுச்சு? எல்லாரும் சொல்கிறாங்க யாதும் ஊரே, யாதும் ஊரே, எல்லாம் நம்ம ஊர் தானே அப்படி சொல்லணும். சரி, எல்லாம் நம்ம ஊர் தானே, அங்கே இப்போ அமெரிக்காவுக்கு போங்க, நம்ம ஊர் தானே. இப்போ மலேசியாவில் இப்போ இங்கேருந்து ஜோஹர் போகிற மாதிரி, இங்கேருந்து பினாங் போகிற மாதிரி உங்களால் இங்கேருந்து அமெரிக்கா போக முடியுமா? விசா அதுரா இதுரான்னு சொல்லிட்டு என்னென்ன லுட்லோஸ்க்கெல்லாம் கேட்குறாங்க. நம்ம ஊர் தானே போக வேண்டியதுமே. ஏன் இங்கேருந்து பர்லீஸ் போகிற மாதிரி உங்களால் இங்கேருந்து இந்தோனேஷியாக்கு போக முடியல? ஏன் உங்களால் இங்கேருந்து சாதாரணமாக ஆப்பிரிக்காவுக்கு போக முடியல, அமெரிக்காவுக்கு போக முடியல, இங்கிலாந்துக்கு போக முடியல? எல்லாம் நம்ம ஊர் தானே, யாதும் ஊரே, எல்லாம் நம்ம ஊர் தான். வாயில் தான் சொல்கிறோம், நடக்க மாட்டேங்குது. ஆனால் அப்போ எப்படி எந்த ஆளும் பாடினார்? இந்த உணர்வு வச்சு, மறுபிறப்பு தத்துவத்தை வச்சு தான் அவர் இதை சொன்னார், எல்லாம் நம்ம ஊர் தாண்டா அப்படின்னு சொன்னார். இப்போ இன்னைக்கு இருக்க நடைமுறையில் இது ஒத்து வராது, தத்துவ சிந்தனையில் தான் இது ஒத்து வரும். யாதும் ஊரே, எல்லாம் நம்ம ஊர் தாண்டா. சரி, இப்போ யாவரும் கேளீர் இந்த வார்த்தையோட முடிச்சுக்கிறேன் நான். இது வந்து பாட்டை முழுசாக முடிக்க முடியாது. இது ஒன்று ஒரு வரி சொல்லிவிட்டு இதை முடிச்சுக்கிறேன், இந்த 2 வார்த்தையை சொல்லிவிட்டு முடிச்சுக்கிறேன். இன்றைக்கி ஒரு வரி மட்டும் படிப்போம், ஏன்னா முழுசாக பேசணும்னா அப்புறம் நீங்கள் பொறுமை இழந்துருவீங்க. இது வேணா கொஞ்சமாக படிப்போம். பார்ட் 1, பார்ட் 2. இன்றைக்கி இது வந்து பார்ட் 1 போட்டுக்கும், நம்ம யூடியூப் இதில் பார்ட் 1 போட்டு வச்சுக்கோம், அப்படின்னா தொடர்ந்து கேட்டுக்கிட்டு வாங்க. யாரும் ஊரே சொல்லிட்டு இப்போ எப்படி எல்லாம் நம்ம ஊர் ஆனிச்சுன்னு
பிறப்பு ஒரு ஒரு பிறப்பின் அடிப்படையில் யாவரும் கேள்வி எல்லாம் நம்ம உறவினர்கள் சொந்தக்காரங்கிட்ட எப்படி எல்லாம் உறவினர் ஆவாங்க இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் எப்படி உறவினர் ஆவாங்க தமிழ் இந்த ஒண்ணு எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு தொட்டு தொட்டு பார்த்தா தோட்டின் சொந்தக்காரனா இப்ப ஜாதியெல்லாம் அங்கே அடிபட்டு போச்சு சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப எப்படி எல்லாம் சொந்தக்காரங்க ஆனாங்கன்னு பார்ப்போம் இந்த உலகத்து மக்கள் எல்லாம் கேள்வி உறவினர் நாங்க இது போன போனமா அந்த போன யாதும் ஊரையில சொன்ன அந்த கருத்தை உதவிக்கு வச்சுக்கோம் இப்ப போன பிறப்பில் நான் அமெரிக்காவில் பிறந்தேன் அமெரிக்காவில் நான் பிறந்த சமயத்தில் எங்கள் அப்பா எங்கள் அம்மா என் உடன்பிறப்புகள் இப்போ இவங்கெல்லாம் என்னோட உறவு எங்கள் அம்மா லைனில் அவங்க கூட பிறந்தவங்க விளங்குதா அப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனவங்க அவங்க பிள்ளைங்க அவங்க பேர பிள்ளைங்க அந்த பேர பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு போனது அந்த கிளைகளை விரிச்சு பாருங்க இந்த பக்கம் எங்கள் அப்பா அவரோட லைனு அப்புறம் என் உடன்பிறப்புகளோட லைனு சரி அப்போ அவங்க பிரிச்சுக்கிட்டு போகிறது அப்படின்னுகிட்டு ஒவ்வொன்றா பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்து இப்படியே கூட்டி கழிச்சு பாருங்கள் அமெரிக்காவே சொந்தக்காரன்னா அந்த கிளை அப்படியே ஏன்னா பறந்து போய்கிட்டே தானே இருக்கு தொடர்ந்து போய்கிட்டே தானே இருக்கு மிச்சம் மீதி இருந்தால் தான் டைவர்ஸ் பண்ணி ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறானுங்களே இல்லைன்னா கீப்பில் வச்சுக்கிறானுங்களே எப்படி உறவு தானே இப்போ அடுத்த பிறப்பு சீனாவில் போனேன் இப்போ சீனாவில் பிறந்தேன் சீனாவில் பிறந்தவொன்னே அந்த கணக்கு பாருங்கள் இப்படியே கொடி மாதிரி படர விட்டு பாருங்க பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்ததுலேருந்து பிறந்த குடும்பத்திலேருந்து அப்படியே பாருங்க சீனாவே எல்லாம் உறவு தான் இப்படி ஒரு ஒரு பிறப்பும் அந்த கிளைகள் நான் பிறந்த குடும்பத்தை இன்னும் படர்ந்துகிட்டு இருக்கு இன்னும் அது முடியல புத்துசாவில் இன்னும் போன பிறப்பில் உள்ளது படர்ந்துகிட்டு இருக்கு அதுக்கு முந்தின பிறப்பு உள்ளது படர்ந்துகிட்டு அப்படியே படர்ந்து படர்ந்து இன்னும் அது செத்து போகணும் இன்னும் படர்ந்து நாடாளாவிய ரீதியில் கவ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்போ எல்லாரும் சொந்தக்காரன் தான் அப்படி பார்த்தா இன்னைக்கு அமெரிக்காவில் இருக்க எல்லாரும் எனக்கு சொந்தக்காரன் தான் போன பிறப்பில் மான் மச்சானாக இருந்தால் இந்த பிறப்பில் தான் எவனும் அந்நியனாக இருக்கான் ஆப்பிரிக்காக்காரங்கிலேருந்து எல்லாரும் நம்ம சொந்தக்காரனுங்க தான் ஓகே செல்ஸ்மிச்சலரோட அந்த முகபாவனை போன பிறப்போட ஜாடையோடையே பிறந்திருப்பாங்க கொஞ்சம் உன்னிப்பாக ஜூம் பண்ணி பார்த்தோம்னு தெரியும் போன பிறப்பு எங்கேயும் ஆப்பிரிக்காவில் பிறந்திருக்காண்டு ஓகே செல்ஸ்மி இந்த கலர்லாம் கூட அடையாளம் காட்டும் ஒரு சிலர் பழம்பிறப்பு நம்பிக்கையோடய வந்து மீன் பிறந்து பேசுறதுன்னுலாம் அது ஒரு சேனல் தனி சேனல் பழம்பிறப்பு பற்றி இது அதை விட்டுருவோமே ஓகே ஸோ இப்படி பகுதிலாம் இப்போ இந்த இந்த பழம்பிறப்பு தத்துவத்தில் மறுபிறப்பு தத்துவத்தில் பாருங்க எல்லாரும் சொந்தக்காரன் இது இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் சொந்தக்காரன் ஆக யாதும் ஊரே யாவரும் கேளு எல்லாம் நம்ம ஊர் தாண்டா இந்த உலகத்தில் இருக்க எல்லாரும் நம்ம சொந்தக்காரன் தாண்டா அப்படின்றாரு இந்த கருத்து எப்படி பார்த்தா பொருந்தது எந்த கண்ணோட்டத்தில் அப்படின்னா மறுபிறப்பு தத்துவத்தில் தான் இந்த கருத்து முழுமையாக பொருந்தும் இப்போ லோக்கலாக பேசணும்னாக்கா ஒன்றும் இல்லை வேணுங்கதா அடி வாங்கிட்டு தான் வரணும் சொந்தக்காரன் அது என்ன ஏன்டா சொந்த இன்னைக்கு சொந்தக்காரனே பணம் இருந்தால் தான் சொந்தக்காரன் பேசுகிறான் இந்த நடைமுறை வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் அப்போ இந்த சிந்தனையை பாருங்கள் அவர் சங்க காலத்துலேயும் இந்த அளவுக்கு இன்டெலிஜெண்டாக இருந்திருக்காருன்னா எவ்வளோ ஒரு அறிவாளிகள் நம்ம சமுதாயத்தில் இருந்திருக்காங்க அது இன்னும் கூட நம்மளால் புரிஞ்சிக்கிற அளவுக்கு நமக்கு இன்னும் அறிவு பத்தலை அப்போ அவங்க எவ்வளோ ஒரு பெரிய இன்டெலிஜெண்டாக இருந்திருக்காங்க நமக்கு தான் இன்னும் அறிவு பத்தலை இது ஏன் அறிவு சிற்றர் கேட்டின வரைக்கும் இந்த ஒரு வரைக்கும் இப்படி விளக்கம் கொடுக்குறேன் இன்னும் எனக்கு மேலே இன்னும் பெரிய பெரிய மண்டைங்களாம் இருக்கு வேணுங்கதா அவங்ககிட்டலாம் கேட்டிங்கன்னா இன்னும் என்ன மாதிரி சொல்லுவாங்களோ தெரியல இன்னும் 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 உள்ள போனாக்க இப்போ நான் உள்ளே போனால் வெளியில் கோட்டு விட்டு வெளில ஓடுற மாதிரி இருக்கு அவங்க உள்ளே நின்று பேசுறதுக்கு எவ்வளோ திறமசாலிகள் இருக்காங்கன்னு தெரியல நான் இதை வலுப்படுத்துறதுக்கு ஆதாரம் தேடி வெளியில் ஓட வேண்டியிருக்கு இப்போ ஏறக்குறைய உங்களுக்கு இந்த ஒரு வரைக்கும் விளக்கம் கிடைச்சிருக்கும் ஆனால் நீங்கள் பரீட்சைக்கு இப்படி எழுத மாட்டீங்க பம்பாய் மாணவர் இது வந்து மாணவரும் கேட்குறீங்க வெளி நபர்களும் பார்க்குறீங்க அந்த வெளி நபர் பார்க்குறீங்க இல்லையா ஒன்றும் தேர்வு எடுக்காத நபர்கள் வாழ்க்கையில் இதுன்ற அவங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் பேசுனேன் மாணவர்களுக்கு என் நாளைக்கு நீங்கள் மாணவர் உலகம் முடிஞ்சு வெளி உலகத்துக்கு வருவீங்க இருந்தாலும் இந்த பாட்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான பாட்டு சச்சி மேடை பேச்சு அதுன்னும் போது இது ரொம்ப பேசுவாங்க யூஸ் பண்ணுவாங்க அப்போ யாது ஊரே யாவரும் கேளீர் மைக் கிடைச்சா போதும் அவன் இந்த வசனம் தானே பேசுகிறான் தமிழன் யாது ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லப்பட்டாங்க அப்படி சொன்னோம் அப்படின்னு கேட்கலாம் அதுக்காக உங்களுக்கு தெரியணும் நீங்கள் பரீட்சைக்கு எழுதும்போது இவங்க பாருங்க எப்படி கொடுத்துருக்காங்க விளக்கம் பரீட்சையில் எல்லா ஊரும் எனக்கு சொந்தமான ஊர் எல்லாரும் இவங்க சுற்றத்தார்களே இவ்வளோதான் இவங்க கொடுத்து நீங்கள் பரீட்சைக்கு இவ்வளோதான் யூஸ் பண்ணுவீங்க ஆனால் இப்போ இதுக்கு ஏன் இவ்வளோ நேரம் எங்களை போட்டு பொறுமையை சோதிச்சு அறுத்தேன்னா அது உள்ளே போஞ்சிருக்கேன்னா எந்த தத்துவத்தின் அடிப்படையில் இப்படி பேசுகிறாங்க இப்போ அதோட உயிர்தன்மை விளங்கணும் நம்மளுக்கு ஓ அப்போ அன்னைக்கு சொன்னது சும்மா வாய் பேச்சா சொல்லலை வெறும் பேச்சா சொல்லலை இப்போ இந்த வசனத்தை வந்து மலாய்க்காரனும் கிறிஸ்தவர்களும் பேச முடியாது இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களோ ஏன்னா அவங்க மறுபிறப்பு தத்துவ நம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படின்னா அவங்க இதை பேச முடியாது அவங்களுக்கு இந்த பிறப்போடு முடிஞ்சு போச்சு இதுதான் இந்த நாடு தான் அப்போ மற்ற நாட்டை உரிமை கொண்டாட முடியாது ஏன்னா மறுபிறப்பு இல்லையா அவங்களுக்கு இப்ப அந்த கண்ணோடத்துல பாத்தீங்கன்னாக்கா எப்படி அவங்க ஏற்றுக்க முடியும் இப்ப அரசியல் உறவு வச்சுக்கிட்டு அந்த கண்ணோடத்துல பேசுறீங்கன்னா அடிச்சுக்கிறானுங்களே
சரி, அதனால இன்னைக்கு இந்த இந்த நான் நினைச்ச இந்த பாட்டை முடிக்க முடியலை, ஒன்றும் வாசிக்க முடியாது. இன்னைக்கு பார்ட் ஒன் வச்சுக்கோம், அன்னைக்குமே இது மூணு பாட்டாக பிரித்து பேச வேண்டியிருக்குன்னு இருக்கேன். இந்த முதல் வரி தான் ரொம்ப முக்கியமானது, அடுத்தடுத்த வரி இதன் உதவியோடு கொஞ்சம் வேகமாக நகர்றதுக்கு முயற்சி பண்ணுறேன். நேரம் இருந்தால் நாளைக்கு திரும்ப பார்ட் டூ போடுறேன். இன்றைக்கி இந்த ஒரு வரி பார்ட் ஒன் ஒன்று பாட்டிக்குவோம். சரி, இன்னைக்கு இந்த அளவு நிறுத்துறவங்க பொறுமையை சோதிக்க விரும்பல, இதை தொடர்ந்து பாருங்க. ஏன்னா ஒன்னா பார்த்தா நீங்க பொறுமை இழந்துருவீங்கன்னு பாட் பாட்டா போடுறேன். பார்ட் ஒன் முடிஞ்சு அப்புறம் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு அப்புறம் தொடர்ந்து பாருங்க இந்த பாட்டை. ஏன்னா முழுமையா ஆய்வா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பாட்டு ரொம்ப உதவியா இருக்கும். படிக்கிற மாணவர்களும் கொஞ்சம் நல்லா பாருங்க. ஏன்னா நாளைக்கு நீங்க இன்னும் சீக்கிரம் போனீங்கன்னா அங்க உங்களோட பயன்பாட்டுக்கு இது ரொம்ப தேவைப்படும். சரி, இன்னைக்கு இந்த அளவு நிறுத்துறேன். சென்று வென்று வாருங்கள்.